வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் இந்த வீடியோ மூலமா சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. சோ இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழக அரசு ஒரு அரசாணை இது போட்டிருக்காங்க, அந்த அரசாணை பிறப்பித்திருக்காங்க. அந்த அரசாணையில என்ன விஷயங்கள் இருக்கு? டிஎன்பிஎஸ்சி தேர்வு 2 வருடங்களாக டிஎன்பிஎஸ்சி தேர்வு நடக்கவே இல்லை. சோ இப்ப சமீப காலமாக கூட டிஎன்பிஎஸ்சி தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது, இந்த அரசாணை தமிழ் கட்டாயமா தமிழ் படித்தவர்கள், தமிழ் தெரிந்தவர்களுக்கு, தமிழக இளைஞர்களுக்கு 100% வேலை அளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வச்சிருந்தாங்க ரொம்ப நாட்களாகவே. அது ஏன்னா போன வாட்டி பார்த்தீங்கன்னா இபில எல்லாம் வட மாநிலத்தவர் நிறைய பேர் வேலைக்கு சேர்ந்திருந்தாங்க அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தது. முழுமையாக தமிழ் தெரிந்தவர்கள், தமிழர்கள் வந்து, தமிழ் இளைஞர்கள் வந்து அரசு வேலையில போகணுன்றதுக்காக வேண்டி இந்த அரசாணையை பிறப்பித்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அரசு வந்து இன்னைக்கு அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அரசாணையில அரசாணையின்படி டிஎன்பிஎஸ்சிட்ட அவங்க பரிந்துரை செஞ்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம் வந்து எப்படி மாற்றம் செய்யலாம், எக்ஸாம்ல வந்து என்ன மாதிரி தேர்வுகள்ல மாற்றங்கள் செய்ய முடியும், பரிந்துரைக்க முடியும். ஸோ இப்போ நம்ம நோட்டிபிகேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்த காரணம் இந்த தமிழ் இந்த அரசாணை அப்படின்றத சொன்னாங்க. அப்படின்னா சீக்கிரமா நோட்டிபிகேஷன் வரப்போகுது அப்படின்றத அர்த்தம் நண்பர்களே. சீக்கிரமா தேர்வுக்கான அறிவிப்பு வரப்போகுதுன்னு அர்த்தம். இதுல என்ன முக்கியமான மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க, நான் முதல்ல Group-1 அண்ட் Group-2 சொல்லிடுறேன், அடுத்து Group-4க்கான இம்பார்ட்டன்ட் மாற்றம் சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன். இதன் மூலமா தமிழ் கட்டாயமா தெரியணும், தமிழ் கட்டாயமா தெரியணும் அப்படின்றத கட்டாயப்படுத்திருக்காங்க. அது ரொம்ப நல்ல விஷயம் கூட, நிறைய பேர் தமிழை படிப்பாங்க. அதுவும் Group-1 அண்ட் Group-2க்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் நிலை தேர்வு பிரிலிமினரியில கட்டாய தமிழ் கிடையாது. இது குவாலிஃபைங் நேச்சர்னால எப்படியும் மெயின்ஸ்ல போறாங்க இல்லையா, அடுத்த ஸ்டேஜ் கம்மியான பேருக்கு வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக வேண்டி அடுத்த ஸ்டேஜ்ல குவாலிஃபைங் நேச்சர் 140 மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் அப்படின்றது குவாலிஃபைங் நேச்சர். அதுவும் எப்படி இருக்கணும், சுருக்கி வரைதல், ப்ரிசைஸ் ரைட்டிங், ஸோ காம்ப்ரிஹென்ஷன், ஹின்ஸ் டெவலப்மெண்ட், கட்டுரை வரைதல், கடிதம் எழுதுதல் அப்படின்னு சொல்லி மொழி திறனை செக் பண்ணுவாங்க. அது தமிழ் மொழியை செக் பண்ணுவாங்க, 140 மதிப்பெண்கள். மொழிபெயர்த்தல் இந்த மாதிரி ஏற்கனவே Group-2 மெயின்ஸ்க்கு இருக்கக்கூடிய அதே பேட்டர்ன் மாதிரினே வச்சுக்கோங்களேன். ஆனா இது குவாலிஃபைங் நேச்சர்னு சொல்லியிருக்காங்க. Group-1 அண்ட் Group-2க்கு 40% எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒண்ணுங்க. ஸோ Group-4 முக்கியமான சேஞ்சஸ், நிறைய பேர் சார் ஜெனரல் இங்கிலீஷ்ல புது சிலபஸ் சேஞ்ச் ஆகுமா, பழைய புத்தகத்தின் படி இருக்குமா, புதிய புத்தகத்துல இருக்குமான்னு கேட்டவங்களுக்கு ஒரு விஷயம், ஸோ ஏற்கனவே ஜென்ரல் இங்கிலீஷ் படித்தவங்களுக்கு இனிமேல் ஜென்ரல் இங்கிலீஷே கிடையாது, பொது ஆங்கிலம் கிடையாது, எல்லாமே பொது தமிழ் மட்டும்தான். 10ஆம் வகுப்பு அதோட தகுதி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு Group-4னால 10th ஸ்டாண்டர்ட் வரைக்குள்ள தமிழ் புத்தகங்களை தெளிவாக படிங்க, Group-4 தேர்வில் நீங்கள் ஜெயிக்கலாம். ஸோ இப்போ Group-1 Group-2 படிக்கிறவங்களுக்கு இந்த தமிழ் இலக்கண இலக்கியங்கள் பெருசாக தேவையில்லை. ஆனால் அதுக்கும் நம்மளுக்கு Group-1ல தமிழ் இதில் வந்து இலக்கியங்கள் பற்றி நம்மளுக்கு தமிழ் சமூகத்து கூட இருக்குது. இருந்தாலும் ஸோ இதில் வந்து மொழி திறன், இதை நீங்கள் இவ்வளோ Group-4க்கு தான் அதிகமாக படிக்க வேண்டியது இருக்கும். Group-4க்கு தமிழ் புத்தகங்களையும் அதிகமாக படிக்க வேண்டியிருக்கும், இலக்கணம் இலக்கியம், ஏன்னா அந்த ஸ்கோரிங். ஏன்னா அங்கே வந்து வெறும் அங்கேயும் குவாலிஃபைங் 40 மினிமம் எடுக்கணும், மினிமம் 100க்கு. அதாவது Group-4லேயுமே 2 பேப்பர் இருக்கு, முதல்ல ஜென்ரல் தமிழ், அடுத்தது பொது அறிவு. பொது அறிவு வந்து பார்த்தீங்கன்னா 100 கேள்விகள், 25 ஜென்ரல் மண்டல் அபிலிட்டியை சேர்த்து வந்து 100 கேள்விகள். இதுலேயுமே 100 கேள்விகள், அந்த தமிழில் மினிமம் 40 எடுக்கணும். ஆனால் இங்கே வந்து காம்படிட்டிவ், ரெண்டுலேயுமே 40 இல்லைங்க, நீங்கள் 80-90 மார்க் எடுக்க வேண்டியது இருக்கும். 100க்கு வந்து நீங்கள் 95 கிட்ட எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ நல்லா போட்டி போடணும். இப்போ என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமாக வரப்போகுது நண்பர்களே. ஸோ அதுதான் என்னோட ஒரு கெஸ்ஸாக இருக்குது. நான் எனக்கு யோசிச்சே இருந்தேன், என்னடா வெள்ளிக்கிழமை ஆச்சு, டிசம்பர் மாதம் ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஆனுவல் கலண்டர் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க சொல்லி கொஞ்சம் வருத்தப்பட்டு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு ஃபீல் தான் பண்ணிட்டுதுன்னு சொல்லலாம். பட் ஆனால் இதை ஒரு பாசிட்டிவ் சைனாக பார்க்கலாம். மேபி இன்னைக்கோ அடுத்த வாரமோ ஆனுவல் பிளானரையும் நம்ம எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஆனுவல் பிளானர் வந்துச்சுன்னா அடுத்தது நோட்டிஃபிகேஷன் தான். நீங்கள் ஏன் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க? நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா, இல்லைனா படிச்சிட்டிங்களா, ரிவைஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்றத உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கோங்க. நிறைய தேர்வுகள்லாம் எழுதி பார்க்க வேண்டிய நேரம், தேர்வுகள் பக்கத்தில் வரப்போகுதுன்றத ஒரு இன்டிமேஷன்ஸ், இதெல்லாம் ஒரு சயின்ஸாக எடுத்துக்கலாம். நல்லா படிங்க நண்பர்களே. இன்னொரு வீடியோ மூலமாக நான் உங்களை சந்திக்கிறேன். இதை உடனே தெளிவுபடுத்தணும்னு நினச்சேன், அதனால தான் இந்த வீடியோ. அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச்.